நமஹ சிவாய. நிறைய பேர் கல்லுப்பை ஏன் வறுத்து சாப்பிடணும் அப்படின்றதுக்கு உண்டான காரணம் தெரியாம இருக்கும். அதற்குண்டான அருமையான விளக்கம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உதாரணத்தோட பார்க்கலாம். இப்பெல்லாம் நம்ம கடைக்கு போறோம் அப்படின்னாலே கல்லுப்பா இருக்கட்டும் இல்லைனா டேபிள் சால்ட்டா இருக்கட்டும் நல்ல பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளையா இருக்கா அப்படின்னு தான் பாக்குறோம். அந்த மாதிரி நீங்க வெள்ளையா நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய உப்பை வாங்கி நீங்க ரெகுலரா பயன்படுத்தும் போது உங்க உடலுக்கு என்ன மாதிரியான தீங்குகள் கொஞ்சம் கொஞ்சமா சேருதுன்ற விஷயத்த நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. முக்கியமாக சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அதற்கு காரணம் அப்பெல்லாம் வந்து ஒரு சாக்கு மூட்டையில் தான் கல் உப்பு வந்து விற்றுக்கிட்டு வருவாங்க. அந்த உப்பை தான் வந்து வாங்கி பயன்படுத்தினாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழுக்கு படிந்தது போல தான் இருக்கும், ஆனால் அது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த உப்பை அவங்க வேறொரு விதமாகவும் வந்து பயன்படுத்தினாங்க. அதை நம்ம இந்த வீடியோட கடைசியில் பார்க்கலாம். சிறுநீரை நம்ம அடக்கிறதுனால ஏற்படும் விளைவு தான் அது. ஒரு தாய் 10 மாதம் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு தாயினுடைய அடிவயிறை நீங்கள் பார்த்தீங்கன்னா மடிப்பாக இருக்கும். அதே போல தான் சிறுநீர் பை நிறைந்து பெரியதாக இருக்கும். சிறுநீரை நம்ம அடக்கி வைக்கும்போது வயிறு வந்து பெருசாக ஆரம்பிக்கும். சிறுநீர் கழித்த பின்பு அந்த சிறுநீர் பை சுருங்கி மடிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த மடிப்பில் தான் நம்ம அடக்கி வச்சிருக்க அந்த உப்பு தங்க ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் பழுதாக ஆரம்பிச்சிடுது. அதே போல் இன்னொரு உதாரணம், கடற்கரை ஓரத்தில் ஒரு இரும்பு கம்பியை நட்டு வச்சுட்டு 1 வருடம் கழித்து அந்த கம்பியை போய் பார்த்தீங்கன்னா உப்பு காற்று பட்டு அந்த இரும்பை வந்து தின்னுடும். அந்த கம்பியை நீங்கள் லைட்டாக தட்டினாலே போதும் அந்த கம்பி கீழே விழுந்துடும். அதே போல தான் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது. ஒரு இரும்பு சட்டியில் உப்பை போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த உப்பு நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிக்கணும். அந்த படபடன்னு பொரியுது இல்லையா, அந்த படபடன்னு பொரியறது தான் அதனுடைய விஷத்தன்மை நீங்குதுன்னு அர்த்தம். இப்படி வறுக்கப்பட்ட உப்பை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு எதிர்காலத்தில் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். முக்கியமாக பிபி, சுகர், கிட்னி பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். இன்னொரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 2 புது இரும்பு சட்டி எடுத்துங்க. 1 இரும்பு சட்டியில் வறுத்த உப்பை கொட்டிடுங்க, 1 இரும்பு சட்டியில் வறுக்காத உப்பை கொட்டிடுங்க. 2த்துமே ஒரு 6 மாதம் அசையாமல் ஒரே இடத்துல அப்படியே வச்சுருங்க. 6 மாதம் கழித்து 2 சட்டியில் இருக்கக்கூடிய அந்த உப்பையும் கீழே கொட்டிடுங்க. வறுத்த உப்பு கொட்டி வச்ச அந்த இரும்பு சட்டி புதுசாகவே இருக்கும். வறுக்காத உப்பு கொட்டி வச்ச அந்த இரும்பு சட்டி ஓட்டை போட்டு இருக்கும். இதனால் என்ன தெரியுது, ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு இரும்பு சட்டியே துருப்பிடித்து ஓட்டையாக போயிடுது. நம்மளுடைய உடம்பு, அதுவும் நம்முடைய கிட்னி என்ன ஆகும்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, இப்போ இந்த உப்பை எப்படி வறுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இப்போலாம் நிறைய பேருக்கு பேக்கெட்டில் இருக்கக்கூடிய உப்பு தான் கிடைக்குது. மேக்ஸிமம் பெட்டி கடைகளில் வாங்குங்க. இந்த பிராண்டட் பேர்லாம் போட்டு வாங்காமல் பெட்டி கடைகளில் இருக்கக்கூடிய உப்பாக பார்த்து வாங்கிங்க. கல்லுப்பு வாங்குங்க. அந்த மாதிரி அந்த தூள் உப்புன்னு சொல்லக்கூடிய டேபிள் சால்ட் வந்து வாங்காதீங்க. ஒரு இரும்பு கடாயில் சேர்த்துங்க. இரும்பு கடாய் இல்லைன்னா மண்சட்டி பயன்படுத்துங்க. ஆனால் எக்கா இருந்தோ கொண்டும் நான்ஸ்டிக்கு இல்லைனா எவர் சில்வர் பாத்திரம் பயன்படுத்தாதீங்க. இரும்பு சட்டி இல்லைனா வந்து மண்சட்டி தான் நீங்கள் இதற்கு பயன்படுத்தணும். சேர்த்துட்டு கூடவே 1 கைப்பிடி இல்லைனா 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை இல்லைன்னா கரிசலாங்கண்ணி கீரை, வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரைன்னு இருக்கும் பாருங்கள், அந்த கீரை 2த்தில் ஏதாவது ஒரு கீரையை வந்து நீங்கள் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லே வச்சுக்கலாம். நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த உப்பு நல்லா வறுபட ஆரம்பிக்கும், நல்லா பொரியிற சத்தமும் கேட்கும். கூடவே அந்த கீரையும் நல்லா பொரியிற சத்தம் கேட்கும். இதில் நம்ம ஏன் கீரை சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரைக்கும் சரி கரிசலாங்கண்ணி கீரைக்கும் சரி விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த உப்புக்கு மேலும் ஒரு மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் அதில் இருக்குது. அதுக்காக தான் நம்ம இதிலேருந்து கீரை சேர்த்துருக்கோம். வெறும் உப்பை மட்டும் வறுக்காமல் இந்த மாதிரி கீரை சேர்த்து வறுத்திங்கன்னா அந்த உப்புக்கு இன்னும் மருத்துவ பலன் வந்து அதிகரிக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குங்க. இப்போ அந்த கீரையை இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அப்படி முருகலாக இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். உப்பினுடைய நிறம் மாறுதுன்னு கவலைப்படாதீங்க. நிறம் மாறினாலும் சுவை மாறாது, பயப்படாதீங்க. சுவை கூடுதலாகவே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உப்பு நீங்கள் பயன்படுத்தும் போது. ஆனால் கல் உப்பு தான் பயன்படுத்தணும். அந்த தூள் உப்புன்னு சொல்லக்கூடிய டேபிள் சால்ட் போட்டு வறுக்காதீங்க எக்காரந்த கொண்டும். இப்போ உப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுட்டு முரத்தில் கொட்டி புடச்சிக்கங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் புடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அங்கங்கே சின்ன சின்னதாக அந்த கீரைகள் இருக்க செய்யும். அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நல்லது தான். இதை வந்து நீங்கள் மிக்சியில் வந்து கொஞ்சமாக எடுத்து அரைச்சிட்டு நல்லா நைஸான பவுடர் ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேபிள் சால்ட், அதாவது அந்த தூள் உப்பு வந்து உங்களுக்கு கிடச்சிரும்.
அதனால் அதை நீங்கள் தனியாக கடையில் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் உப்பை பயன்படுத்தும் போது நமக்கு எந்த விதமான நோய் நொடியுமே வராது. உப்பை நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் உங்கள் உடம்புக்கு கெடுதலும் வராது. இதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் அந்த காலத்தில் கல்லுப்பை வறுத்து பயன்படுத்தணுன்ற ஒரு இதை வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாமே வந்து பாலிஷ் பண்ணி என்ன சொல்கிறது, உப்பு மட்டும் இல்லை எல்லாமே பாலிஷ் பண்ணி வர்றதுனால நம்மளும் சீக்கிரமாகவே வந்து பாலிஷ் பண்ணி சீக்கிரமாகவே போயிடுறோம். அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரியான உண்மைகளை நம்ம உணர்ந்து நம்மளுடைய உணவு முறையை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா மாத்திரை மருந்து அதிகமாக சாப்பிடாமல் ஆரோக்கியமாக எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன புண்ணியம் செய்தேனோ.